சசிகலா அதிமுக பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாமல் தனிக்கட்சி தொடங்கலாம் என்று கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். அது மறுக்கிறதுக்கோ அதை விமர்சனம் பண்ணுறதுக்கோ கூட நாங்கள் தயாராக இல்லை. ஏன்னா ஒரு கட்சி அமைப்பு. அதே போல் திரும்ப சசிகலா அவர்களும் அமமுக்கள் மக்கள் முன்னேற்ற கழகத்தை கூட அவர் தலைமை தாங்கி வழி நடத்தலாம். அதில் எங்களுக்கு எந்த அச்சவனும் இல்லை. உங்களோட பொறுப்பில் உள்ளவர்கள் யாராவது பேசினால தான் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டும். பொறுப்பில் இல்லாமல் ஒதுங்கி இருக்கின்றவர்கள், பொறுப்பில் இல்லாதனால தொண்டர்கள் கிடையாது. ஒரு தொண்டர் கூட அடிமட்ட தொண்டர் கூட அவர்கிட்ட பேசுவது கிடையாது. அவர் சொல்லுகின்ற நபர்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு இன்றைக்கு நேற்று தினம் விளாத்தியூரத்தில் நடைபெற்ற கூட்டத்தை பத்திரிகையில் வந்த செய்தியை காமிச்சிட்டேன். அதில் படத்தில் உள்ளவங்க யாரும் அண்ணாதிமுகவில் பொறுப்பில் இல்லை. ஆனால் அண்ணாதிமுகவில் பொறுப்பில் உள்ள மாதிரி ஒரு பத்திரிகை செய்தியாக வந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா எங்கிட்ட இந்த பொறுப்பாளர் பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலையும் வச்சு பார்க்கும்போது அந்த பொறுப்பில் ஒருத்தர் கூட இல்லை. இதுதான் இன்றைக்கி நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆதாரபூர்வமாக இருந்த பதில் தான். இது தமிழகம் முழுவதும் பொருந்தும். சசிகலா அவர்கள் நினைத்திருந்தால் அமமுக தேர்தலில் போட்டியிடாமல் தடுத்திருக்கலாம். அப்படி தடுத்திருந்தால் அவர் அண்ணாதிமுகவுக்கு அம்மா அடித்து வருவதற்கு மனப்பூர்வமாக இருந்திருக்கிறார்கள் என்று நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டாம். இதுக்குள்ளே நாட்டு மக்களே சொல்லியிருப்பார்கள். அந்த நிலைப்பாட்டை அவர் எடுக்கவில்லை. அந்த நிலைப்பாட்டை எடுக்காவிட்டாலும் சரி, அவர் போட்டியிடுகின்ற தொகுதிகளாக குறிபார்த்து வைத்து கோயிலுக்கு செல்கின்ற வகையில் இன்றைக்கு வந்த ஆலயத்துக்கு செல்வதுக்கு அந்த அதுதான் நேரமாக. தேர்தல் நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் முடிந்து அந்த வேட்பு மனு தாக்கல் முடிந்த பிறகு வாக்குப்பதிவுக்கு இடைப்பட்ட காலத்தில் குறிப்பாக நோக்கத்தோடு வந்தால் அது என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியை தேர்வு செய்வதற்காக டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மூன்று பெயர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக உள்ள திரிபாதியின் பதவிக்காலம் வரும் 30 தேதியுடன் நிறைவடைகிறது. நிலையில் புதிய டிஜிபியை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பி கே ஜோஷி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாட்டின் தலைமை செயலாளர் இறையன்பு, உள்துறை செயலாளர் பிரபாகர், தற்போதைய டிஜிபி திரிபாதி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதிய டிஜிபி பதவிக்கு 7 பேரின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு அதில் 3 பேரின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டது. அதிலிருந்து தேர்வு செய்யப்படுவோர் புதிய டிஜிபியாக நியமிக்கப்படுவார். இந்நிலையில் ஆலோசனைக் கூட்டத்தை முடித்துக் கொண்டு டெல்லியிலிருந்து புறப்பட்ட தலைமை செயலாளர் இறையன்பு, உள்துறை செயலாளர் பிரபாகர் ஆகியோர் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்த உள்ளனர். அதன் பிறகு தமிழ்நாட்டின் புதிய டிஜிபி குறித்த அறிவிப்பு வெளியாகும்.